காலை வணக்கம் நண்பர்களே. இன்று நாம் யாவரும் சேர்ந்து 32 சங்கீதத்தில் வசனங்கள் 7-11 முடிய வாசித்து தியானிக்க போகிறோம். உங்கள் வசதிக்காக நாம் வாசிக்கிற வசனங்களை ஒவ்வொரு நாளும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்திருக்கிறோம். வாருங்கள், நாம் சேர்ந்து வாசிப்போம். நீர் எனக்கு மறைவிடமாயிருக்கிறீர், என்னை நீர் இக்கட்டுக்கு விலக்கி காத்து ரட்சண்ய பாடல்கள் என்னை சூழ்ந்து கொள்ளும்படி செய்வீர். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். வாரினாலும் கடிவாளத்தினாலும் வாய் கட்டப்பட்டாலொழிய உன் கிட்ட சேராத புத்தியில்லா குதிரையை போலவும் கோவேறு கழுதையை போலவும் இருக்க வேண்டாம். துன்மார்க்கனுக்கு அநேக வேதனைகள் உண்டு, கர்த்தரை நம்பியிருக்கிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும். நீதிமான்களே, கர்த்தருக்குள் மகிழ்ந்து களிக்கூறுங்கள். செம்மையான இருதயமுள்ளவர்களே, நீங்கள் எல்லாரும் ஆனந்த முழக்கமிடுங்கள். தியானம், நம்மை மாற்றும் ஆலோசனை. நேற்று நாம் நம்முடைய பாவங்களை தேவனிடத்தில் அறிக்கை செய்யும் பொழுது அவர் பாவங்களை மன்னித்து முற்றிலுமாய் நம்மை விடுவிக்கிறார் என்று பார்த்தோம் அல்லவா? இந்த அனுபவத்தை தான் நாம் ரட்சிக்கப்படுகிற அனுபவம் என்று சொல்லுகிறோம். இதை கேட்டு கொண்டிருக்கிற நம்மில் அநேகர் இந்த அனுபவத்தை நாம் பெற்றிருக்கிறோம். இப்பொழுது நம்முடைய ஆவிக்குரிய பயணம் இத்தோடு முடிந்து விடவில்லை. இப்பொழுதுதான் நம் தேவனோடு நம்முடைய பயணம் ஆரம்பமாகிறது. இனி நாம் என்ன செய்ய வேண்டும் என்பது நம் வாழ்வில் மிகவும் முக்கியம். அதுதான் ஒவ்வொரு நாளும் தேவனின் சத்தத்தை கேட்டு அதன்படி செய்வது. இது நம் ஒவ்வொருவருடைய வாழ்விலும் மிகவும் முக்கியமான ஒன்று, எல்லா வயதினரும் கடைபிடிக்க வேண்டிய ஒன்று. வசனம் 8 சொல்லுகிறது, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். நம்மேல் நம் தேவன் கண்ணை வைத்து நமக்கு ஆலோசனை சொல்லுவார். நாம் எதை செய்ய வேண்டும், எதை செய்ய வேண்டாம் என்று சொல்லி தருவார். தெளிவாய் அவர் நம்மை வழி நடத்துவார். அவர் சத்தத்திற்கு நாம் செவி கொடுக்க வேண்டும். தேவன் நம்மை தம் அன்பினாலே வழி நடத்தவே விரும்புகிறார். ஆனால் நாம் சில நேரங்களில் பிடிவாதமாக அவருக்கு செவி சாய்க்க மறுக்கும் பொழுது, அல்லது கீழ்ப்படிய மறுக்கும் பொழுது, அவர் நம்மிடத்தில் கண்டிப்புடன் நடந்து கொள்ளுகிறார். இதைதான் வசனம் 9 நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. தேவன் அன்போடு கற்றுக் கொடுக்கும் பொழுதே நாம் அவருக்கு கீழ்ப்படிந்து விட்டால் அது நமக்கும் எத்தனை நன்மையாயிருக்கும். தேவன் நம்மிடத்தில் எப்படி பேசுகிறார்? தன்னுடைய வேத வசனங்கள் மூலமாக. அதனால்தான் நாம் தினமும் வேதம் வாசிக்க வேண்டும். தேவன் வேதத்தின் மூலம் நம்மோடு பேசுகிறார். ஆவியானவர் நம் உள்ளத்திலே இருந்து நமக்கு சரியான ஆலோசனையை வழங்குகிறார். அப்படி அவர் ஆலோசனையை கேட்டு நாம் வாழும் பொழுது நம்மை கிருபை சூழ்ந்து கொள்ளும். நாம் இயேசு சொல்லுவதை ஒவ்வொரு நாளும் பின்பற்றும் பொழுது நாம் அவர் சீஷராய் மாறுவோம். நம் வாழ்வில் மாற்றம் உண்டாகும். அது நம்மை சுற்றி இருக்கும் மக்களையும் ஆச்சரியப்பட வைக்கும். இன்று நாம் ஒரு நிமிடம் நம்மையே ஆராய்ந்து பார்ப்போம். தேவன் நம்மிடத்தில் பேசுவதற்கு நாம் அனுமதிக்கிறோமா? அவர் கற்றுக் கொடுக்கும் காரியங்களுக்கு நாம் கீழ்ப்படுகிறோமா? தேவன் இன்று உங்களிடத்தில் என்ன சொல்லுகிறார் என்று கேளுங்கள். அவருடைய போதனை ஆலோசனை நம்மை முற்றிலுமாய் மாற்றும். நம்மை அவரை போலவே மாறச் செய்யும். ஜெபம். என் அன்பு தகப்பனே, உம் ஆலோசனைகள் எங்களுக்கு எத்தனை அருமையானது! அவை தீங்கி நின்றும் ஆபத்துக்களில் நின்றும் எங்களை காக்கிறது. ஒவ்வொரு நாளும் உம்முடைய ஆலோசனையை கேட்டு அதின்படி நடக்க எனக்கு உதவி செய்யும். ரட்சண்ய பாடல்களை என் நாவிலே தாரும். நான் உம் வார்த்தையை பின்பற்றும் உம்முடைய சீடனாய் வாழ விரும்புகிறேன். உம்மை போல நானும் மாற உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். உம் வேதம் என் ஜீவன், உம் வார்த்தை